Now, where to begin? My mother named me Enola, which backwards spells alone. Enola Holmes, இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படம் 1884ல உள்ள இங்கிலாந்துல ஆரம்பிக்குது. எனோலா ஹோம்ஸ் அவங்க அம்மா கூட வளர்ந்து வராங்க. இவங்களுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்கு. ஆனா அவங்க சின்ன வயசுலயே போனதுனால அவங்களை பத்தின மெமரிஸ் எனோலா ஹோம்ஸுக்கு கிடையாது. அவங்க அம்மாட்ட தான் எல்லா கலைகளையும் கத்து வராங்க. மற்ற கேர்ள்ஸ் மாதிரி இவங்க இந்த ஸ்கூலுக்கும் போய் படிக்கல. அவங்க அம்மாட்டையே தான் ஜியோஜிட்ஸு, பிசிக்ஸ் கிளாஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இவங்களுக்கு இருக்கு. இவங்க அம்மா கூட உள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு ஃபியூ சீன்ஸ்லயே புரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய 16th பர்த்டேல இவங்க அம்மா காணா போறாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களோட ரெண்டு அண்ணன்களும் ஊருக்கு வராங்க, மைக்ரோஃப்ட் ஹோம்ஸ் மற்றும் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆமாங்க, த கிரேட் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸோட தங்கச்சி தான் எனோலா ஹோம்ஸ். Yes, Sherlock Holmes, the famous detective, my genius brother. He will have all the answers. Enola. இவங்களை ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணிட்டு எனோலா ஹோம்ஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. மைக்ரோஃப்ட் ஹோம்ஸ் இவங்க வளர்ந்த விதமும் சரி, இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, எதுவுமே பிடிக்கல. அதனால எனோலாட்ட ரொம்பவே ஒரு கோல்டான பிஹேவியரை காமிக்கிறாரு. இவங்க அம்மா காணா போனதுனால இமீடியட் கார்டியனா மைக்ரோஃப்ட் ஹோம்ஸ் தான் இருப்பாரு. அதனால இவர் எடுக்கிறது தான் முடிவு. எனோலாவை ஒரு ஃபினிஷிங் ஸ்கூல்ல போய் சேர்த்து விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா ஃப்ரீடம் விரும்புற எனோலா அதுக்கு ஒத்துக்கல, ஆனா தயப்படுத்துறாரு. இவங்களுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. ஆனா மைக்ரோஃப்ட் ஹோம்ஸ் தான் கார்டியன் அப்படிங்கறதுனால அவராட்டி பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரு. எனோலா ஹோம்ஸ் அவங்க அம்மாவோட ரூமையும் அந்த வீட்டையும் நல்லா செக் பண்றாங்க. அப்போ அவங்க அம்மா விட்டுட்டு போன நிறைய க்ளூஸ் கிடைக்குது. இவங்களே இந்த மிஸ்டரிய சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா இவங்க அவ்வளவா வெளி உலகத்தை பார்த்தது கிடையாது. மைக்ரோஃப்ட் ஹோம்ஸோட பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸோட காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க உள்ள ட்ரெயின்ல எஸ்கேப் ஆகி லண்டனுக்கும் போறாங்க. இந்த லண்டனுக்கு போற ட்ரெயின்ல இவங்கள மாதிரியே இன்னொரு பாயும் தப்பிச்சு வர்றாரு. அவரை கொல்றதுக்காக ட்ரெயின்ல ஒரு ஆள் தேடிக்கிட்டு வர்றாரு. அவர்டேந்து எனோலா இவரை காப்பாத்துறாங்க. கொஞ்ச தூரம் ஒன்னா டிராவல் பண்ற இவங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துல பிரியறாங்க. எனோலாவோட இந்த ட்ரிப் ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருக்க போது. ஏன்னா ஒரு பக்கம் பெரிய டிடெக்டிவ்ஸ் ஆன ஷெர்லாக் ஹோம்ஸும் மைக்ரோஃப்ட் ஹோம்ஸும் இவங்கள தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க காப்பாத்தி விட்ட இந்த பையனால இவங்க லைஃப்கே ஒரு பெரிய த்ரெட் ஏற்படுது. இதை எல்லாத்தையும் மீறி இவங்களோட அம்மாவை அவங்க விட்டுட்டு போன க்ளூஸோட உதவியால இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா. ஷெர்லாக் மாதிரி ஒரு ஜீனியஸ இவங்களாட்டி அவுட் ஸ்மார்ட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கறத ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா ரொம்பவே ஒரு மிஸ்டரி த்ரில்லரா அற்புதமா சொல்லியிருக்க படம் தான் இந்த எனோலா ஹோம்ஸ். படத்தோட பாசிட்டிவ்ஸ், இதோட சினிமாட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் படம் அப்படின்னு சொல்லலாம். பழைய லண்டனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாட்டிருக்காங்க. பழைய காலத்து கேரேஜஸ் காமிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ட்ரெயின் காமிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல உள்ள காஸ்டியூம் மற்றும் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே அழகா இருந்துச்சு. பழைய காலத்துல எப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் போட்டிருப்பாங்களோ, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களோ அதை அக்யூரேட்டா நம்பும் வகையில பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. இது படத்துக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீல கொடுத்துச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு பெரிய டிடெக்டிவ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி நிறைய நாவல்ஸும் படங்களும் பார்த்திருப்போம். ஆனா அவரோட ஃபேமிலிய பத்தி பெருசா எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த படத்துல அதை காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. மைல் பாபி பிரவுனோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்துச்சு. இந்த எனோலா ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க. இவங்க வர்ற சீன்ஸ்ல வேற யாரையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. இவங்களோட ஆக்டிங் உங்களை இந்த படம் ஃபுல்லா எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சிருக்கும். இவங்களை ஆல்ரெடி நம்ம 11 அப்படிங்கிற கேரக்டர்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்திருப்போம். அதுல ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க. இதுல வளர்ந்துருக்காங்க, அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சம்டைம்ஸ் ஃபன்னியா இருக்காங்க, சம்டைம்ஸ் ரொம்பவே கிளவரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரேவான ஹார்ட்டையும் ஒரு ஹெல்பிங் நேச்சரையும் கொண்டு இருக்காங்க இந்த எனோலா. அடிக்கடி இவங்க கேமராவை பார்த்து நம்மள்கிட்ட பேசுற சீன்ஸ் ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கு. படத்தை போர் அடிக்காம நம்மளையும் கதையில இன்வால்வ் பண்ண வைக்குது. படத்துல ரெண்டு சின்ன நெகட்டிவ் இருந்துச்சு. ஒன்னு, ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண அளவுக்கு மைக்ரோஃப்ட் ஹோம்ஸோட கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இவர் ஏன் இவர் தங்கச்சிட்ட இப்படி கோல்டா நடந்துக்கிறாரு, எதனால எனோலா மேல இப்படி ஒரு வியூ பாயிண்ட் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா காமிச்சிருக்கலாம். Which your hat and your gloves? Well, I have a hat. Just makes the head itch. And I have no gloves. My God.
படம் செகண்ட் ஹாஃப்ல மெயின் பிளாட்டை டிவியேட் பண்ணிட்டு கொஞ்சம் இதோட சப் பிளாட்ல போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ரொம்பவே என்கேஜிங்கா இருந்துச்சு. திரும்ப மெயின் பிளாட்டுக்கு வர்றப்போ கிளைமேக்ஸ்ல இவங்க அம்மா காணா போனதுக்கான ரீசனை சொல்லியிருக்கிறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா படல. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிளைமேக்ஸ கொண்டு போயிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்திருக்கும். எனோலா ஹோம்ஸ் ஒரு 6-part நாவல தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னும் நிறைய மிஸ்டரிஸ சால்வ் பண்ண எனோலா ஹோம்ஸ் காத்திருக்காங்க. இது ஒரு நல்ல வெப்சீரிஸாவோ இல்ல சீரீஸ் ஆஃப் மூவிஸ் வரதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த படம் அமைச்சு கொடுத்துருக்கு. விரைவில் இந்த கேரக்டரை நம்ம நிறைய பார்ப்போம் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல. மைல் பாபி பிரவுனோட பியூர் அண்ட் பியூர் ஆக்டிங்காகவும் இதோட கிரிப்பிங்கான டைட்டான ஸ்டோரிக்காகவும் இந்த லண்டனோட பியூட்டிக்காகவும் போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை ரெண்டாவது முறை பார்க்க தூண்டும். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா இதோடைய டைட்டான ஸ்டோரிக்காகவும் மைல் பாபி பிரவுனோட ஸ்பிளண்டடான ஆக்டிங்காகவும் இதோட அற்புதமான சினிமோட்டோகிராபிக்காகவும் இதோட சூப்பர்பான ஆர்ட் ஒர்க் மற்றும் காஸ்டியூம் டிசைனுக்கும் தலா ஒரு ஸ்டார் கொடுப்பேன். மொத்தம் இந்த படத்துக்கு 4 out of 5 தருவேன். மைக்ரோஃப்ட் ஹோம்ஸோட கேரக்டரை ஒழுங்கா எஸ்டாப்லிஷ் பண்ணாததுக்கும் இதோட வீக்கான கிளைமேக்ஸ்க்கும் தலா 6.5 கட் பண்ணப்படுது. இந்த படத்துல இருக்க மிஸ்டரியும் இதோட த்ரில்லும் உங்களை கண் இமைக்க விடாம பார்க்க வைக்கும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். See you next time. Until then, take care. Bye-bye.